அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இந்த லேட்டஸ்ட் அது ஆல் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் லேட்டஸ்ட் அப்டேட் அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்றைய தமிழ்நாட்டில் சரி இந்தியாவிலும் சரி ஓவராலாக எஜுகேஷன் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு பார்ப்போம். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் ஒன்று ஒன்று தெரிஞ்சுக்க முடியும். இதில் விஷயம் என்னென்னா, இப்போ இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் எடுத்துக்கலாமே, மெடிக்கல் எஜுகேஷன் இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் போயிட்டுருக்கு. யூஜி ரிசல்ட் வந்தாச்சு, ஸ்கோர் கார்டெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டோம். பட் நார்த் இந்தியாவில் சம் கொஸ்டின் பேப்பர் லீக்கு இந்த மாதிரி இஷ்யூனால கொஞ்சம் அடுத்த கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்குது நீட்டு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து என்ன ஆயுஷ் கோர்சஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இதை நீட்டு ஓரளவு ப்ராசஸ் பண்ணால் தான் ஆயுஷ் கோர்சஸ் வரும். அதாவது சித்தா, யோகா, ஐ மீன் யுனானி, இந்த நேச் இந்த மாதிரி கோர்சஸுக்கெல்லாம், ஆயுர்வேதா சித்தாவுக்கெல்லாம். அடுத்து பாராமெடிக்கல் கோர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜூன் 26 வரைக்கும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. மறந்துடாதீங்க, பாராமெடிக்கல் கோர்சஸ் அதாவது பிஃபார்ம், பிபிடி, பிஓடி இந்த மாதிரி பேச்சுலர் டிகிரிஸுக்கு எல்லாம் இந்த 26 வரைக்கும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க பாராமெடிக்கல். நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டோம்னா, டிஎன்ஏயில் அப்ளிகேஷன் முடிஞ்சு ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராசஸ் பாதி போயிட்டுருக்கு, பாதி வந்துட்டுருக்கோம். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸு அந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க, இப்போ அதுவும் நிறுத்தியிருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க கவுன்சிலிங் எப்போ ஸ்பெஷல் கேட்டகரிக்கு. அதுக்கு அடுத்து தான் ஜெனரல் கேட்டகரிக்கு வரும். இது டிஎன்ஏயு. அதே போல் தான் டிஎன்ஜேபியு அண்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அக்ரி ஸ்கீமுக்கு. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் மற்ற கோர்சஸுக்கு அக்ரியை தவிர மற்ற கோர்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் 30 வரைக்கும் டைம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. மறந்துடாதீங்க, இன்னும் ஜூன் 30 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அதாவது அக்ரியை தவிர. காந்தி கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அக்ரிகல்ச்சர் கோர்ஸு எல்லாமே கியூட்டு யூஜி அண்ட் பிஜி பேஸ்டு, அது இல்லாமல் கியூட்டு நான் கியூட் கோர்சஸ் இருக்குது. அதுக்கு நான் கியூட் கோர்ஸஸ்லாம் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் அவங்கவுங்களுக்கு இண்டிவிஜுவல் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறோம் அவங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. பிஜிக்கும் அதே போல் தான் அங்கே நடக்கிறது. யூஜி பொறுத்த வரைக்கும் கியூட்டு யூஜி ரிசல்ட் வரணும். ரிசல்ட் வந்த பிறகு தான் நம்ம அடுத்து வரோம். கியூட்டு யூஜி பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா லெவலில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அட்மிஷனுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் கேஸ் வரணும். அதுக்கப்புறம் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு தான் ஸ்கோர் கார்டு, ஃபைனல் ஸ்கோர் கார்டு வரும். இதுதான் வந்து கியூட் யூஜி ஸ்டேட்டஸு. பிஜிக்கு அந்தந்த யூனிவர்சிட்டி அந்தந்த காலேஜெல்லாம் அட்மிஷன் போயிட்டுருக்குது, வெரிஃபை பண்ணிங்கன்னா தெரிஞ்சிக்கலாம். அது பர்டிகுலராக நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, திருவாரூர், அப்புறம் பாண்டிச்சேரி எல்லாமே எல்லா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கும் அந்தந்த யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் போயிட்டுருக்குது. செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க, அதையும் பார்த்துக்கங்க இருக்குது. அடுத்தடுத்த டாபிக் பார்த்தோம்னா, நம்ம வெட்டர்னரி எஜுகேஷன் தனுவாஸில் 2 டைப் அட்மிஷன் சொல்லியிருக்கேன். ஒன்று விசிஐ ஆல் இண்டியா கோட்டா சீட்டு, இன்னொன்று ஸ்டேட் கோட்டா. விசிஐ பொறுத்த வரைக்கும் நம்ம மெடிக்கல் ஃபஸ்ட்டு 2வது முடித்தால் தான் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்டு தனுவாஸ் பொறுத்த வரைக்கும் அட்மிஷன் டைம் அப்ளிகேஷன் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, டைம் இருக்குது இன்னும் இந்த மாதம் வரைக்கும் பார்த்துக்குங்க. அதுக்கும் ஒரு முக்கியமான விஷயந்தான். ஸோ இது மாதிரி ஓவரால் ஒரு எஜுகேஷன் கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வைங்க. அந்த அப்டேட்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.